வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு குழப்பங்களில் சுமந்திரன் இரட்டை வேடதாரி. கட்சியின் பிரமுகரும் சட்டவாளருமான தவராசா கடும் விமர்சனம். காலிமுகத்துடல் போராட்ட பிரதிநிதிகளும் இன்று கிளிநொச்சி பேரணியில் பங்கேற்பு. 7 ஆண்டுகளை கடந்து தொடரும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம். இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்ற கரின் பெர்னாண்டோவின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இந்திய விரோத சக்திகள் அணிதிரள முனைப்பு. இந்திய நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு போராட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். டெல்லியை முற்றுகையிடும் திட்டத்தில் விவசாய அமைப்புகள் உறுதி. பிரித்தானியா மீது அணுவாயுத தாக்குதல் நடத்தப்படும் என்கிறார் மெட்வடேவ். அணு ஆயுதங்களை மீண்டும் பிரித்தானியாவில் களஞ்சியப்படுத்த அமெரிக்கா திட்டம். புதல்வன் உடலத்தை கையளிக்குமாறு புட்டினிடம் நவல்னியின் அன்னை கோரிக்கை. நஞ்சூட்டல் தடயங்களால் உடலம் மறைக்கப்படுவதாக ஐயம். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு விடயத்தில் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இரட்டை வேடதாரியாக செயற்படுவதான ஒரு கடுமையான விமர்சனத்தை கட்சியின் கொழும்பு மாவட்ட கிளைத் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே பி தவராசா முன்வைத்துள்ளார். தமிழரசுக் கட்சியை மையப்படுத்தி அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் கட்சிக்கு பாதகமான முடிவுகளை நீதிமன்றங்கள் வெளிப்படுத்திய பின்னர் முதன் முதலாக சட்டத்தரணி தவராசா இந்த பகிரங்க அறிக்கையிடலை செய்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு படியத்தில் சுமந்திரன் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் பிரதான விடயங்களை திசை திருப்ப நீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக அவர் நடந்து கொள்ள முயல்வதாகவும் தவராசா தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுக்குழு எடுத்த தீர்மானங்களுக்கு எதிராகவும் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் திருகோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் பெறப்பட்டுள்ள இடைக்கால நீதிமன்ற கட்டாணைகள் தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கடந்த 16ஆம் தேதி ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கட்சியின் தலைவர்களும் வழக்கின் எதிராளியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் தனது சகாக்களும் கேட்டுக்கொண்டால் கட்சிக்காக முன்னிலையாவதற்கு தயாராக இருப்பதாக எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார் என கே வி தவராசா சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தின் பார்வையில் இந்த செய்தி சட்ட நுணுக்கமற்ற சிறுபிள்ளைத்தனமானது என்பது சட்டம் தெரியாதவர்களுக்கு இலகுவாக புரியும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனை விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தமிழரசுக் கட்சிக்கு புதிதாக தேர்வான தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடந்த மாதம் 31ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதம் ஊடகங்களில் பிரசுரமாகி இருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வழக்காளியான பீட்டர் இளஞ்செழியன் தாக்கல் செய்த இந்த வழக்கில் V4 என்று அடையாளமிடப்பட்டு அந்த கடிதம் ஆவணமாக இணைக்கப்பட்டுள்ளது எனவும் கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் வேளையில் சுமந்திரன் நீதிமன்றத்திற்கு ஒரு சாட்சியாக அழைக்கப்பட முடியும் என்பதுடன் வழக்கின் சாட்சியாக அழைக்கப்படும் எவரேனும் அந்த வழக்கில் ஏனைய எதிராளியாக முன்னிலையாவது நடைமுறையில் சாத்தியமற்ற விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் ஒரு வழக்கில் சாட்சியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவர் அதே வழக்கில் சாட்சியம் அளிக்க மட்டுமே முடியும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 6ஆம் எதிராளியாக சுமந்திரனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் எனவே எதிராளி தனக்குத்தானே வாதாட முடியுமே தவிர கட்சிக்காகவோ அல்லது அதில் கூறப்பட்டுள்ள பிற எதிராளிகளுக்காகவோ எந்த காரணத்திற்காகவும் வாதிடுவதில்லை எனவும் கே வி தவராசா சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நடைமுறையில் சாத்தியமற்ற விடயத்தை எந்த நீதிமன்றமும் அனுமதிப்பது இல்லை எனவும் கடைபிடிப்பதில்லை எனவும் கூறியுள்ள கே வி தவராசா சட்டத்தின் அடிப்படைகள் மேலோட்டமாக தெரிந்த ஒருவருக்கு கூட இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விடயத்தை எம் ஏ சுமந்திரன் பிரதான விடயத்தை திசை திருப்புவதற்காக மாத்திரம் விடுக்கப்பட்ட ஒன்றாக மட்டுமே தம்மால் அவதானிக்க முடிகின்றது எனவும் கூறியுள்ளார். தமிழரசுக் கட்சியை பாதுகாப்பேன் என்பது பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிக்கும் செயற்பாடாகும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே பி தவராசா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க் குற்றங்களுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு எதிராக
சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமது தொடர் போராட்டத்தின் 7வது ஆண்டு நிறைவை முன்னிறுத்தி இன்று கிளிநொச்சியில் நடத்தப்பட்ட பேரணியில் கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரர்களும் இணைந்திருந்த நிலையில் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இலங்கையில் குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தண்டனை விலக்கு நடைமுறைகளுக்கு உள்வாங்கப்படுவதனால் போர்க்குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிச் செல்வதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளிநொச்சியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டம் 7வது ஆண்டை நிறைவு செய்த நிலையில் நீதி கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலின் முன்பாக ஆரம்பமாகி பேரணியாக சென்று டிப்போ சந்தியில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலில் நிறைவடைந்துள்ளது. போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் சமய தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். குறித்த போராட்டத்தில் கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரர்களும் இணைந்து கொண்டிருந்தனர். அத்துடன் தமது பிள்ளைகளை காணாமலாக்க செய்தவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என பிரார்த்தித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தின் இறுதியில் தேங்காய் உடைத்து வேண்டுதல் மேற்கொண்டனர். எம்முடன் போராட்டத்தில் இணைந்த பெற்றோர்கள் 200க்கும் அதிகமானோர் தமக்கான நீதியை பெறாமலேயே ஏக்கத்துடன் இறந்துவிட்டனர். மிகுதியாக உள்ளவர்களும் தமது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆணையாளர் அவர்களே, 6 வருடங்களுக்கும் மேலாக மனிதஉரிமை ஆணையகத்தில் முறையிட்டு வருகின்றோம். அந்நாட்டு தூதர்களிடம் எங்கள் அவலங்களை தெளிவுபடுத்தி கெஞ்சி நிற்கின்றோம். ஆயினும் சரணடைந்து வலிந்து காணாமல் போக செய்யப்பட்ட தற்குழந்தைகள் உட்பட்ட 29 சிறுவர்களில் ஒரு குழந்தையாவது எங்கே என்றோ, அவர்களுக்கு என்ன நடந்தது என்றோ அறிய முடியவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்பு கையளித்த, சரணடைந்த, கைது செய்யப்பட்ட, கடத்தப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன அழிப்பும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமையும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு 15 வருடங்கள் நிறைவடையும் நிலையிலும் எமக்கு பொருத்தமான நீதி பொறிமுறை எது என்பதில் சர்வதேசத்தாலோ ஐநாவாலோ முடிவுக்கு வர முடியவில்லை. கையளிக்கப்பட்ட காவல் அரண்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், அந்நடவடிக்கைக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு எமது உறவுகளின் நிலை அறியப்படுவதோடு அதற்கு காரணமானவர்கள் சர்வதேச சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். உலக பொறிமுறைகளை முற்றுமுழுதாக நாம் நிராகரித்துள்ள நிலையில் எமது பங்களிப்பின்றி வேறு பொறிமுறையை கொண்டுவர முயற்சித்து மேலும் காலத்தை இழுத்தடிக்க வேண்டாம் என்பதை மன்றாட்டமாக அனைத்து தரப்பினரையும் வேண்டுகின்றோம். ஏற்கனவே 15 ஆண்டுகள் கடத்தப்பட்டு விட்டது என்பதை மிகவும் மனவேதனையுடன் ஞாபகப்படுத்துகின்றோம். தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து பாதுகாக்கவும் மீள் நிகழாமையை உறுதி செய்யவும் நிரந்தர அரசியல் தீர்வு அவசியம். தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான எந்த ஒரு நிரந்திய அரசியல் தீர்வுக்கும் பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழ் மக்களின் தெரிவு அறியப்பட வேண்டும். இதில் சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் தெரிவுகளாக உள்ளடக்கப்பட வேண்டும். இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என ஸ்ரீலங்கா சுற்றாடல்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்திற்கு எதிராக இந்திய விரோத அமைப்பான மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் எனும் அமைப்பால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சாதகமாக ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி சுற்றாடல்துறை அமைச்சிற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒரு பகுதி இலங்கை என ஸ்ரீலங்கா சுற்றாடல்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் கருத்து வெளியிட்டமை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்றும் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வருமாறு ஹரின் பெர்னாண்டோ அழைப்பு விடுத்திருந்தார். பொறுப்பற்ற வகையில் ஹரின் பெர்னாண்டோ இந்தியாவில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்ததாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேச துரோகியாக கருதப்படும் ஸ்ரீலங்கா சுற்றாடல்துறை அமைச்சர் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியுள்ளனர். அரசியலமைப்பை ஹரின் பெர்னாண்டோ மீறியுள்ளார். நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளது. ஹரினின் கருத்து தொடர்பில் மகிந்த மௌனம் காப்பது ஏன் உள்ளிட்ட பதாதைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். தமிழ் சிங்கள முஸ்லீம் பேசும் மக்கள் ஒன்றிணைத்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே போல் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உடனடியாக அமைச்சு பதவியிலிருந்து
பதவி விலக வேண்டும், விலக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தும் அதே போல் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினை தடுப்பதற்காக ஏராளமான போலீசார், கழக தடுப்படையினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருப்பதை எங்களால் ஆதாரக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது இவர்கள் மீண்டும் இதே இடத்துக்கு வந்து அமைச்சர் அரின் பெர்னாண்டோ பதவி விலகும் வரை இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கொழும்பில் பல பகுதிகளிலும் தொடர்வதாக தெரிவித்துவிட்டு இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்தினை இவ்வாறு நிறைவு செய்து தற்பொழுது கலைந்து செல்ல இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஐபிஎஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் நில்சன் வின்சன் கொழும்பில் அமைந்திருக்கின்ற சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு முன்பாக இருந்து. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் வெளியிட்ட கருத்திற்கு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரபன்ஸ் இன்று கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஹரின் பெர்னாண்டோவின் கருத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதா என இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது விமல் வீரபன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் இந்தியாவிற்கு பயணம் செய்திருந்தார். இதன்போது இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என அவர் தெரிவித்தார். இது தெரியாமல் கூறப்படும் விடயம் அல்ல. தற்போது இலங்கையில் நடைபெறும் நடவடிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் அவரது கருத்து அமைந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர்கள் அமைதி காக்கிறார்கள். ஹரின் பெர்னாண்டோவின் கருத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட முடியுமா? ஸ்ரீலங்கா டெலிகாம், மின்சார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பங்குகளை இந்தியாவிற்கு வழங்க தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை இந்தியாவிற்கு வழங்குவதாகவும் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறாக இலங்கையின் அனைத்து சொத்துக்களும் வழங்கப்பட்டால் எமக்கு மிகுதியாக என்ன இருக்கும்? இந்த நாடாளுமன்றத்தை இந்தியாவிற்கு கொடுங்கள். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எதிர்வரும் மார்ச் மாதம் கையெழுத்திடப்பட உள்ளது. எங்கே அந்த ஒப்பந்தம்? இதை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் நீங்கள் பார்த்தீர்களா? அமைச்சரவை அமைச்சர்களுக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பில் தெரியுமா? இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் இந்திய வர்த்தகர்கள் இலங்கைக்கு சுதந்திரமாக வந்து செல்ல முடியும். ஐநா மனித உரிமை பேரவையில் மார்ச் மாத கூட்டத்தொடரை மையப்படுத்தி இடம்பெற்று வரும் மிதியுந்து போராட்ட பயணம் இன்று தனது 6வது நாளை பெல்ஜியம் ஊடாக கடந்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார பதவி விலகியுள்ளார். தமது பதவி விலகல் கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதிக்கு சுகீஸ்வர பண்டார அனுப்பியுள்ளார். புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுக்கும் நோக்குடன் கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். தம்மை பிரத்யேக செயலாளராக நியமித்தமை தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா உள்ளிட்டோரால் கட்டமைக்கப்பட்ட புதிய கூட்டணியில் சுகீஸ்வர பண்டார தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். புதிய கூட்டணியின் கொழும்பு மாவட்ட பேரணி எதிர்வரும் 24ஆம் தேதி ஹைட் பார்க் மைதானத்தில் நடைபெற உள்ளதாகவும் இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சுகீஸ்வர பண்டார கடுமையாக உழைத்து வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ தற்காலிகமாக பௌத்த துறவியாக மாறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது ஹரிஸ் பந்துவே தம்மரத்ன தேரர் என அழைக்கப்படுகின்றார். அவரது மகனும் துறவியாக மாறியுள்ளதுடன் அம்பாறை தம்மாலோக தேரர் என அழைக்கப்படுகின்றார். இருவரும் இந்தியாவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இசிபத்தன ராம விகாரையில் வைத்து துறவரம் பூண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட வலிகாமம் வடக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியுடன் யாழ் மாவட்ட செயலகர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியுடன் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் பலாளி இராணுவ தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வலிகாமம் வடக்கில் காணிகளை இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியின் வடமாகாண மேலதிக செயலாளர் இளங்கோவன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மா பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் கே ஸ்ரீமோகனன், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதீஷ்ணர் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
இதேவேளை யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 21 ஆலயங்களில் 7 ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியுள்ளனர். இதன் பிரகாரம் பலாளி, ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட 7 ஆலயங்களுக்கு சென்று வழிபடவே ராணுவத்தினர் கட்டுப்பாடுகளுடன் அனுமதித்துள்ளனர். ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல விரும்புவோர் தமது பெயர், முகவரி, அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம் ஆகியவற்றை ஆலய நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விவரங்களை மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்குமாறும் நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை ராணுவத்தினரை மேற்கொள்வர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் முகமாக உருவாகியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவைக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று பெலபத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்து இலங்கை திரும்பிய நிலையில் முக்கிய ராஜதந்திரிகளை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார பேரவை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கை எதிர்நோக்கி வரும் சமூக பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் இலங்கையின் தொழில் முயற்சித்துறை முகங்கொடுத்துள்ள சிக்கல்கள் மற்றும் மக்கள் சந்தித்துள்ள பொருளாதார சிரமங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைசார் அணுகுமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் மீண்டும் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். நடைமுறை குறைபாடுகள், அடிப்படை நோக்கங்கள் மற்றும் இந்த சட்டத்தினால் கருத்து சுதந்திரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அமெரிக்க தூதுவர் தனது கவலைகளை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை தயாரிக்கும் போது துறை சார்ந்த பங்குதாரர்களுடன் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமை குறித்து ஜூலி சங் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவே சட்டத்தின் குறைபாட்டு தன்மை குறித்து பரவலான கருத்துக்களுக்கு பங்களித்துள்ளது எனவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து அவர் கூறியுள்ளார். தீங்களைக்கும் உள்ளடக்கங்களை பரப்புதல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை போன்ற நிகழ்நிலை குற்றங்களை எதிர்த்து போராடும் வகையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டத்தின் விரிவான நோக்கம் மற்றும் வரையறைகள் பற்றி எச்சரிக்கைகளுடன் சுட்டிக்காட்டியுள்ள ஜூலி சங் சட்டப்பூர்வமான கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவும் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டாலும் அந்த சட்டத்தை செயற்படுத்துவது குறித்து அமெரிக்க தூதுவர் தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். நிகழ்நிலை வெளிப்பாடுகள் மீது எதிர்பார்க்கப்படும் மோசமான தாக்கங்களை தடுப்பதில் இந்த திருத்தங்கள் செயற்திறன் மிக்கதாக இருப்பது குறித்தும் ஜூலி சங் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சட்டத்திருத்த விடயத்தில் இலங்கை குடிமக்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், குடியியல் சமூக அமைப்புகள், சட்ட வல்லுநர்கள், தனியார் துறையினர் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோரின் கரிசனைகள் மிக முக்கியமானவை என்றும் அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் குற்றச் செயல்கள் மற்றும் காவல்துறையினரின் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக குற்றச் செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு யாழில் இடம்பெறும் குற்றச் செயல்களை கண்டித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளன. இவ்வாறான நிலையில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினர் யாழ்ப்பாணத்தில் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை நிலையத்தில் பாதுகாப்பு தரப்பினருடன் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. மனித உரிமை சட்டம், பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள், சிறு குற்றங்கள், பாரிய குற்றங்கள் இடம்பெறும் போது விசாரணை மேற்கொள்ளப்படும் விதம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எல்டிபி டெகிதெனிய, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ், பாதுகாப்பு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர்.
இதேவேளை வடக்கு மாகாணத்தில் உள்ள குடிசார் சமூக பிரதிநிதிகளுடனான சந்திப்பொன்றும் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தேச இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் ஒப்பந்தத்தின் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடும் பட்சத்தில் இந்தியர்கள் இலங்கையில் சேவை, பொருளாதாரம், தொழிற்சந்தை, வர்த்தகம் ஆகியவற்றில் எந்தவித இடையூறுமின்றி நுழைய முடியும் என்பதுடன் ஒரு காலத்தில் இந்தியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக இலங்கை மாறும் எனவும் தேசிய சுதந்திர முன்னணி எச்சரித்திருந்த நிலையில் இந்த அமைச்சரவை அங்கீகார அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உத்தேச இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கள் ஒப்பந்தத்தின் 13 சுற்று பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி மாதம் 8 தேதி முதல் 10 நாட்கள் வரை புதுதில்லியில் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பண்டங்கள், வியாபாரம், முன்னுரை, பொதுவான ஏற்பாடுகள் மற்றும் பொதுவான விதி விலக்குகள், சேவைகள் வியாபாரம், ஒழுங்கு விதி ஆதாரம், சுங்க நடவடிக்கை முறைகள் மற்றும் வர்த்தக இலகுபடுத்தல்கள், சுகாதாரம் மற்றும் தாவர காப்பு தொடர்பான அளவுகோல்கள், வர்த்தகத்தின் போதான தொழில்நுட்ப ரீதியான தடைகள், வர்த்தக ஒப்பந்தம், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் போன்ற 9 அத்தியாயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் முரண்பாட்டு தீர்வு மற்றும் இறுதி ஏற்பாடுகள் தொடர்பான உபக்குழு புதுடில்லியில் இந்த அத்தியாயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உத்தேச ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் 14 சுற்று பேச்சுவார்த்தையை அடுத்த மாதம் 1 வாரம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் வழியான பயணிகள் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தற்போது அறவிடப்படும் வெளிச்செல்லல் வரியை குறைப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையில் கடல் வழி பயணிகள் போக்குவரத்தை ஊக்குவிப்பதன் மூலம் 2 நாடுகளுக்கிடையில் சுற்றுலா பயணிகளுக்கு அணுகக்கூடிய இயலுமையை அதிகமாக வழங்கி சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட தொடர்புகள் மூலம் கலாச்சார பரிமாற்றங்கள், கல்வி, சமய, கலாச்சார செயற்பாடுகள், கலை, விளையாட்டு போன்ற துறைகளில் ஒத்துழைப்புகளை ஊக்குவிக்க முடியும் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக குறைந்த செலவிலான சுற்றுலா மற்றும் போக்குவரத்து கட்டண முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதற்கமைய பயணிகள் போக்குவரத்து படகுகள் மற்றும் கப்பல்கள் மூலம் இலங்கையிலிருந்து வெளியேறிச் செல்லும் பயணிகளிடமிருந்து தற்போது அறவிடப்படும் வெளிச்செல்லல் வரி முறையே 5 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 20 அமெரிக்க டாலர்களாக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் படகு பயணி ஒருவருக்கு 60 கிலோகிராம் வரையான பயணப்பொதி கட்டணத்தை இலவசமாக வழங்குவதற்கும் துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் உள்ள பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. தேசிய வள பாதுகாப்பு இயக்கத்தினால் கொழும்பு கோட்டை லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் நண்பகல் 12 ஆர்ப்பாட்டத்தை நடத்த அந்த இயக்கம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் மின்சார சபை, தொலைத்தொடர்பு நிலையம், காப்புறுதி நிறுவனம், தபால் நிலையங்கள், வங்கிகள், விமான நிலையங்கள் மற்றும் பல முக்கிய பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற திட்டத்திற்கு எதிராக தேசிய வள பாதுகாப்பு இயக்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த விற்பனை நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் இலங்கையர்களின் வாழ்வாதாரத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என அந்த இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மையை ரணில் ராஜபக்சே அரசாங்கம் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் சொத்துக்களுக்கு இந்தியா மற்றும் சீனாவிற்கு உரிமை வழங்கும் நடவடிக்கைகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக தேசிய வள பாதுகாப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்காவின் அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை எதிர்த்து தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் எதிர்த்தாலும் தமது இயக்கத்தால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை யாராலும் எதிர்க்க முடியாது என அந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் நுண்கலைப்பீட மாணவர்கள் இன்றைய தினம் தமது விரிவுரைகளை துரிதப்படுத்துமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் வாயிற்கதவுகளை மூடி விரிவுரையாளர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலைக் கல்லூரியின் அரங்காற்று மற்றும் கட்புலக் கலைகள் பீட மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரங்காற்று மற்றும் கட்புல கலைகள் பீட இசைத்துறையில் 4 வருடத்தில் கல்வி கேட்க வேண்டிய மாணவர்கள் தற்போது 3 வருட 2 அரையாண்டில் கல்வி கேட்கும் நிலையிலேயே விரிவுரைகளை துரிதப்படுத்த கோரி இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் கல்லூரியின் வாயில் கதவை மூடி போராட்டத்தை மேற்கொண்டனர். இதனால் விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்செல்ல முடியாமல் பல்கலைக்கழக வாயிலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். பல்கலைக்கழகத்தில் மாணவர் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதா, கற்ற கல்வியே அழுத்தமாவதா, இன்னும் எத்தனை வருட காத்திருப்பு, மன உளைச்சல் போன்ற பல பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இசைத்துறை சார்ந்த மாணவர்களது போராட்டத்தினால் ஏனையத்துறை மாணவர்களின் விரிவுரைகளும் பாதிக்கப்பட்டதாக விரிவுரையாளர்கள் கவலை வெளியிட்டிருந்தனர். மட்டக்களப்பு செங்கலடியில் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு எதிராக சவப்பட்டியுடன் 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. செங்கலடி பிரதேச செயலாளரின் வாக்குறுதியை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகாமல் அவரை ஏறாவூர் பற்று பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குமாறு கோரி கல்மண் அகழ்வில் சட்டரீதியாக ஈடுபட்டு வரும் இருவர் சவப்பட்டியுடன் நேற்று முதல் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாகவும் போராட்டம் தொடர்ந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர், உதவிச் செயலாளர் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார்கள். அரசியல் தலையீடு இன்றி சட்ட ரீதியாக அனுமதி பெற்று கல் மண் அகழ்வில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு புதுப்பித்தல் போன்ற நடவடிக்கையை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தமது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பிரதேச செயலாளர் மென்பானம் கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்திருந்தார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் தொழிற்சந்தை நிகழ்வு நாளை 21 தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் கலாசாலை வீதி திருநெல்வேலி கிழக்கில் அமைந்துள்ள முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட வளாகத்தில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொழில்துறை தொடர்பு மையம் மற்றும் தொழில் வழிகாட்டல் அலகு ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த தொழில் வாய்ப்பு சந்தை 2024 சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடாதிபதி ஆசிரியர் என் கங்காதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் பெண்ணொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ள நிலையில் காயமடைந்த பெண் யாழ்போதரா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வாள்வெட்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் நேற்றிரவு 2 குடும்பத்தினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மிளகாய்த்தூள் வீசப்பட்டு வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் 5 பேரை கைது செய்துள்ளனர். ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தாக ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுவர்லியா ஹட்டனில் உள்ள தொண்டமான் தொழில் பயிற்சி கல்லூரியில் முன்னெடுக்கப்படும் தொழில் பயிற்சிகளுக்கு மாணவர்களை உள்ளிருக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சௌமியமூர்த்தி ஞாபகார்த்த மன்றத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் தேசப்பந்து ஜீவானந்த ராசா, நிலையத்தின் அதிபர் கெப்ரியல், காவல்துறை அதிகாரிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு குழப்பங்களில் சுமந்திரன் இரட்டை வேடதாரி. கட்சியின் பிரமுகரும் சட்டவாளருமான தவராசா கடும் விமர்சனம். காலிமுகத்திடல் போராட்ட பிரதிநிதிகளும் இன்று கிளிநொச்சி பேரணியில் பங்கேற்பு. 7 ஆண்டுகளை கடந்து தொடரும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம். இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்ற கரின் பெர்னாண்டோவின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இந்திய விரோத சக்திகள் அணிதிரள முனைப்பு. இந்திய நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு போராட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். டெல்லியை முற்றுகையிடும் திட்டத்தில் விவசாய அமைப்புகள் உறுதி. பிரித்தானியா மீது அணுவாயுத தாக்குதல் நடத்தப்படும் என்கிறார் மெட்வடேவ்.
அணு ஆயுதங்களை மீண்டும் பிரித்தானியாவில் களஞ்சியப்படுத்த அமெரிக்கா திட்டம். புதல்வன் உடலத்தை கையளிக்குமாறு புட்டினிடம் நவல்னியின் அன்னை கோரிக்கை. நஞ்சூட்டல் தடயங்களால் உடலம் மறைக்கப்படுவதாக ஐயம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.